மத்தேன் புஷ்கா வணக்கம். காலெல்லாம் மந்திருக்கிற ஆகுனா என்ன பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம்ன்ற பிளாட்ஃபார்ம்னா அவ்வளோ கேவலமா என்ன நீ பர்ச்சேஸ்க்கு எப்படி போற ஃபிளைட் டு ஃபிளைட்டு போறியா ரோட்ல நடக்காம என்ன ஃபிளைட்ல ஏறி ஃபிளைட்ல இறங்குறியா நான் உனக்கு லேண்டிங் வச்சிருக்கேன்னா இதுத்து நின்றுதான் பழகம் ஓடி ஒழியது என் அகராதிலேயே கிடையாது உத வாங்கினாலும் நீ அவருக்கு வயிற்றுச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா சிக்கம் சிக்கம் நான் மென்டல் ஆஸ்பத்திரி பக்கம் அவர் எங்க வீட்டு பக்கம் நீ வந்து அந்த சினிமா பட பேர் வச்சுக்கிறாரு சொல்ல நான் தான் கேஜிஎஃப் நான் தான் உன்னை கலாய்க்கிறேன் ஓப்பன் காட்டா நீ உன் லைன பார்த்து போறது உனக்கு நல்லது. அவங்க தான் இன்னைக்கு எம்சி ரோட்ல பாதி பேர் ஆள்றாங்க சிங்காத்தோத்துல பாதி பேர் ஆள்றாங்க எல்லாம் உழைச்சிதான் வந்தாங்க பார்த்தா அசல் தானா உன்னை கலாச்சன அந்த கோவிந்தனா ஏ அவங்க அடையாண்டா போனீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இவரை மாதிரி அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டு ஜோபி 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 சிக்கம் சிக்கம் அவன் மென்டல் ஆஸ்பத்திரி பக்கம் நான் மென்டல் தான் நீ மென்டலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் கேஜிஎஃப்க்கு வரல கேஜிஎஃப் ஃபோருக்கு தான் வந்திருக்கோம். இப்போ வந்து அண்ணனை இன்ட்ரோ பண்ணி வேற லெவல் ஆஃபர்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஃபோர் திறந்து இன்னைக்கு இன்னைக்கு தான் திறந்தாரு போல. இப்போ அண்ணன் வந்து ஹெல்மெட் போட்டு பைக்ல ஸ்பீடா வந்துட்டு இருக்காரு அண்ணன் வந்துட்டாரு நினைக்கிறேன். வண 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 இப்போ பாத்தீங்கன்னா மட்டன் புஷ்கா வணக்கம். கலாய்க்காம ஒரு பத்து நாளா விட்டனா இப்ப கேஜிஎஃப் 4 நான் யாரையும் கலாய்க்கிற மூட்லயே இல்ல ஆனா இன்னைக்கு ஒருத்தர் கலாய்க்கணும்னு முடிவே பண்ணிட்டேன். ஆமா நான் பார்த்தேன் அவர் நம்மள வாய் விட்டா போல வாய் விட்டவங்கள நம்ம பதில் கொத்துதான் பழகம் ஓடி ஒளிஞ்சு நம்மளுக்கு பழக்கமே கிடையாது நம்மளுக்கு எதிர்த்து நின்றுதான் பழகம் ஓடி ஒளியது என் அகராதிலேயே கிடையாது உத வாங்கினாலும் நின்று அதே அதே இடத்துல வாங்கிதான் பழகம். நம்ம கொடுக்குற உதையில அவர் அப்படியே தாம்பத்துல இருந்து கடையை மூட்டு ஓடிடணும் தாம்பரமா. ஆமா கடையை மூட்டு தாம்பத்துல இருந்து போயிடுவாரு நான் எதிர்பார்க்கறேன் சில மணி நேரத்துல சில மணி காலங்கள். ஆமா சரி இந்த ஹெல்மெட் என்ன ஏன்னா அவருக்கு வயிற்றுச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா சிக்கம் சிக்கம் நான் மென்டல் ஆஸ்பத்திரி பக்கம் அவரு எங்க வீட்டு பக்கம் நான் சின்ன பெரிய லூசு அவர் சின்ன லூசு அவரு பெரிய லூஸ் ஆகும் போது நான் சின்ன லூசு இந்த லூசு வந்து இன்னொரு லூச பத்தி சொல்லுது ஏ தாம்பரம் கோவிந்தா நீயே ஒரு லூசு பேக் வித்த காலத்தெல்லாம் வந்துட்டியா உனக்கு ஃபர்ஸ்ட் தொழில பத்தி என்ன தெரியும் இந்த வீடியோவே உனக்கு வசந்தா பண்ற தாம்பரத்துல ஒருத்தர் இருக்கிறாப்புல ஏதோ ஒரு பேக் சைடுன்னா போல கடை அதெல்லாம் பாத்துட்டு தான் நீ வந்து அந்த சினிமா பட பேர் வச்சுக்கிறாரு சொல்ல நான் தான் கேஜிஎஃப் நான் தான் உன்னை கலாய்க்கிறேன் ஓப்பனாவே சொல்றேன் ஒன்னே லேபிள காட்டுற 160 ரூபாய்க்கு இந்த சட்டை என் கடையில 250 ரூபாய் நீ சட்டை காட்டேன்னு வியாபாரத்தை விட்டு போயிடுற கடையெல்லாம் மூட்டு போயிறேன்பா அவர் வரசோலி கேமரா 250 ரூபாய் நீ சட்டையை நல்லா காட்டேன் அசலு நான் கடையை மூட்டு போயிடுறேன் கடையை மூட்டு போயிடுறேன் எங்க கடையில F20 தான் இருக்கும் எப்பயுமே F20 அந்த மொத்தமான சட்டை எடுத்து நான் விற்கவே மாட்டேன் நீ விற்கிற கடையெல்லாம் நான் காட்டா நீ உன் லைன பார்த்து போறது உனக்கு நல்லது. அவன் சொல்றான் யூடியூபர் சொல்றான் தேவையில்லாம வந்து உள்ள மாட்டிக்காது ஏற்கனவே பொந்துல மாட்டினவங்களா என்ன நிலைமைக்கு போனாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் என் புள்ள சிரிக்கிறாங்க ஏற்கனவே பொந்துல மாட்டினவங்களா என்ன நிலைமை ஆனாங்கன்னு தெரியும் அதனால தாம்பரத்தை வந்து பார்த்து வார்த்தைய விட சொல்லுங்க நம்ம யாருக்கிட்ட விடுறோம் எப்படி விடுறோம் பார்த்து விடு பேக் வித்த காலெல்லாம் வந்துருக்கிற ஆகுனா என்ன பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம்ன்ற பிளாட்ஃபார்ம்னா அவ்வளோ கேவலமா என்ன நீ பர்ச்சேஸ்க்கு எப்படி போற ஃபிளைட் டு ஃபிளைட்டு போறியா ரோட்ல நடக்காம என்ன ஃபிளைட்ல ஏறி ஃபிளைட்ல இறங்குறியா நான் உனக்கு லேண்டிங் வச்சிருக்கேன் அவர் வச்சுக்கிறாரு போலது தம்பி அதான் சொல்லுவாங்களே கேட்கிறவன் கேனே அந்த கேப்பையில அந்த யூடியூபரு அப்பாவி போலது அவர் கேட்கிறாருன்னு இவரு ஊரா போல ரீலு ஆமா புதுசா ரீல் கண்டென்ட் பண்றாரு மாப்பு இல்ல தாம்பத்துல வியாபாரம் இல்ல எப்படிதான் மாப்பாவலான்னு பார்த்தாப்புல கேஜிஎஃப் மறைச்சு மாப்பாயிடலாம் பிஸ்தா மாதிரி ஆயிடலான்னு பாராரு பிஸ்தா கிட்ட மோதத்துக்கு ஏதாவது டம்மு இருந்துச்சு மோதினாப்புல உங்ககிட்ட டம்மும் இல்ல ஒன்னும் இல்ல நீயே சொங்கி போன மாதிரி இருக்கிற நல்லா சாப்பிடியா நல்லா மூணு வேலை டைட்டா சாப்பிடு நம்ம மவுண்ட் ரோடு புகாரி ஹோட்டல் பக்கத்துல வந்து சாப்பிடு டைட்டா சாப்பிட்டு நல்லா ஒரு மூணு வேலை சாப்பிட்டு நாலாவது வேலை இப்போ என்ன கலாய் ஆள் பத்தியா எனர்ஜியாவே இல்லை எப்படி இருக்கிறப்பல என்ன ஆயிடுச்சு ஏதாவது வியாபாரம் இல்லாத குறையில மனசு கஷ்டத்துல எதுனா உடம்பு வீக் ஆயிடுச்சா
நீ வேற காமெடி எல்லாம் பண்ணுங்காதியா, ஐயோ அவங்களாம் ஒரு ஆளே இல்லையா, அவ்வளவு பேக் வித்து இன்னைக்கு தொழில் கத்துக்கினவன் சட்டை வித்து. ஐயா சட்டை எத்தனை வருஷமா வைக்கிறாரு என்ன போய் கேட்டு பாரு. அவர் சொல்றாரு பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம்னே, அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தா நாங்களாம் வந்துக்கிறோம், அங்கிருந்து தான் நாங்க வந்துக்கிறோம். நான் மட்டும் இல்ல பல கோயிந்தேன், ஊரே நான் தான் ராஜான்னு சொல்றாங்க. இப்ப ஃபேப்ரிக் இறக்குறவங்க பெரிய பெரிய கோயிந்தன்லாம் இல்ல, இப்படி சொடகு போடுற நிமிஷத்துல சொல்றவங்க எல்லாம் இல்ல, அவரே சரக்கு வாங்குறாருல அவங்களே ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு தான் மேல வந்துருப்பான். பிளாட்ஃபார்ம் இல்லாம ஒருத்தருமே கிடையாது. சென்னை தலைநகரம் பாரிஸ் பூக்கடை பஸ் ஸ்டாண்ட்ல பிளாட்ஃபார்ம் கடை போட்டவங்க தான் இன்னைக்கு எம்சி ரோட்ல பாதி பேர் ஆள்றாங்க, சிங்காத்தோத்துல பாதி பேர் ஆள்றாங்க. எல்லாம் உழைச்சிதான் வந்தாங்க. இவரை மாதிரி அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டு ஜோபி 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 சிக்கன் சிக்கன் அவன் மென்டல் ஆஸ்பத்திரி பக்கம், நான் மென்டல் தான், நீ மென்டலா, நீ வந்து சேரணும்னா சொல்லு, வாங்க வாங்கப்பா எங்க டீம்ல வந்து சேர்ந்துக்கோ, நீயும் ஒரு மென்டலுப்பா, நாங்க கொஞ்சம் கொள்ளாருப்பா நீ மொத்தமாவே கொள்ளாருப்பா, நான் கொஞ்சம் கொள்ளாருப்பா நீ மொத்தமாவே தாம்பரத்துல கொள்ளாருப்பா, அது தெரியலன்னா ஊரு உள்ள கேட்டு பாருப்பா, உன் வீடியோல என் கமெண்ட கேட்டு பாருப்பா, இதுக்கு மேல வீடியோல கமெண்ட அழிக்காதப்பா, அழிச்சா அதுவே உனக்கு பெரிய அசிங்கம்ப்பா, இளமேட்டு வீடியோல கமெண்ட அழிக்காதப்பா, அழிச்சா தாம்பரம் கோயிந்தா உனக்கு இதுவே பெரிய அசிங்கம்ப்பா, எங்க கிட்ட மோதாத எங்க வெயிட் தெரியாது, எங்க பின்னாடிதான் புள்ளிங்க இருக்குது, கஸ்டமர் புள்ளிங்க இருக்குது. உன்கிட்ட நானும் ஆள் அமிச்சேன், நானும் அவர்கிட்ட ஆள் அமிச்சம்பா, அமிச்சு உங்க புள்ளிங்க போயிச்சு தாம்பத்துல அவசரத்துக்கு துணி அடிக்கிறாச்சு, பார்த்தா அசல் தானா உன்னை கலாச்சாரம் எந்த கோயிந்தானா, ஏ அவங்க அடையாண்டா போனீங்க அப்படின்னு நான் கேட்டேன். பொன்னிய சொல்ல இல்லை நான் சொன்னா போல அப்படி இப்படி 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 அப்படி இப்படி 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 துணியை வாங்கி பார்த்தா அவரு கிட்ட நல்லா இருந்துச்சு, அவர் துணி தான் ஃபர்ஸ்ட் வாசிலேயே வெளுத்து போச்சு. காட்டு வா சொல்லு காட்டுங்க, நான் என்ன சொல்றேன், எல்லா துணியும் ஃபர்ஸ்ட் வாஷில் போவோம், நீ சாயமே போகாது, இத்தனை மாதம் கேரண்டி தர வாரண்டி தரேன்றல, இந்த புட்டாப்புக்கு அதெல்லாம் ஓட்டு நின்றேன்னு, நான் பக்கெட்டோட எடுத்துன்னு வந்து சோப் ஆயிலோட நின்றுவோம் கிடையாது, நான் சொல்றத செய்யறேன், இதுக்கு நீ சரக்கெல்லாம் மாத்த முடியாது, நாப்பா ஐம்பது பத்தாயிரம் இல்ல இருபதாயிரம் லாஸ் ஆனால போற, நான் பணத்தை எடுத்து வச்சுட்டு உங்க அல்லகிற சரக்கெல்லாம் எடுத்து சோப் ஆயில் போட்டு அங்கேயே அலசி கும்மிக்கு காட்டுவேன், சாயம் போச்சா இல்லையா, அப்படி போகாம இருந்தா நீ தரமான வியாபாரின்னு நான் ஒத்துக்கிறேன். போயிடுச்சுனா துணி துவைச்சோன்னா அதுல இருக்கிற ஷைனிங்க போயிடுச்சுன்னு என் கடையை முட்டு போயிடுறியா, சவாலா கடைய முட்டு போயிடணும் தாம்பரம் கோயிந்தா, சவாலா இல்ல இல்ல அண்ணன் தான் சிக்கம், நான் லூசு பக்கம், நான் தாம்பரத்தூர்ல இருந்து காலி ஆகுறேன் அப்படின்ட்டு போயிடணும், நீ போலன்னா நான் உன்னை டைட்டா போக.